வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி கீரை வந்து நம்ம பறிக்க போகிறோம் இன்றைக்கி. அந்த வண்டி கீரை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு யாருக்குமே வந்து கிடைக்காது. அது கிடைக்கிறதோ வந்து ஒரு ரேர் தான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டரு காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வந்திருக்கோம் அந்த கீரையை பறிக்கிறதுக்கு. நண்பர்களே, இது பாருங்கள், இதுதான் வந்து வண்டிக்கீரை செடி. இந்த வண்டிக்கீரை செடி வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பாகம் பாருங்கள், முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டிக்கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது. நாங்களே பார்த்தீங்கன்னா இது கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் தேடிட்டு வந்தோம் வீடியோ போடுறதுக்காக. இந்த கீரையுடைய இலைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கீரை வந்து இப்படி ஒடிச்சிங்கன்னா மொள மொளன்னு வந்து அப்படியே ஒடிச்சிக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், வேக வச்சு இது கூட வந்து மல்லாட்டை பயிர் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட வேண்டியதுதான் அந்த கீரையை. வண்டிக்கீரை செடியை பாருங்கள், இது எல்லாமே வந்து தழைய வந்து உருவிட்டு போயிட்டுருக்காங்க. இவ்வளோ தூரத்தில் வந்தோம் பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளைகள் இருக்குது நமக்கு, அது முள் புதாரில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த இதை வந்து பறிக்க போகிறோம். என்ன அங்கே இருக்கா? இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையை பிடிச்சி இழுத்தோம், அது மேலே வந்து ஒடிச்சிக்கிச்சு. அந்த கீரையை தான் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். காட்டுண்ண இந்த கால். நான் பார்த்தீங்கன்னா எதுவும் பைய எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதனால் நான் லிங்கிக்குள்ளேயே போட்டுக்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு தாய் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிண்ணா சரிண்ணா. நண்பர்களே, இங்கே பாருங்கள், அந்த கீரை வந்து நம்ம நான் செல்லு கேமரா பிடிச்சிக்கிட்டு கீரை பறிச்சதுனால கீரை நிறையா வந்து கீழே விழுந்துடுச்சு. அதை கூட அந்த கீரையை மிஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த கீரையை பொறிக்கின்னு இருக்காரு. பயமாக இருக்குது. நம்ம வந்து இந்த கீரை வந்து பறிக்கிறதுக்கு இந்த வழியில் தான் நம்ம இறங்கி போய் பறிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள்லாம் தாண்டி தான் வந்து இந்த வண்டிக்கீரையை வந்து நாங்கள் பறிக்க வந்தோம். இப்போ நாங்கள் வந்த கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கோம். நாங்கள் காட்டுக்குள்ளே வந்தோம். இந்த கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா கையால் வந்து நல்லா நுணிக்கிடலாம். இந்த வண்டிக்கீரையை நல்லா பொடியாக வந்து நுணிக்கிங்க. நம்ம வேர்க்கடலை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம்.
நண்பர்களே, இப்போ வந்து நம்ம முதல் வந்து கீரையை வந்து வேக வச்சிடலாம். கீரை பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. இந்த கீரை வந்து இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இன்றைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், உப்பு, வெங்காயம், இது வந்து வேர்க்கடலை நம்ம வந்து நசுக்கி உடச்சி வச்சுருக்கோம், எண்ணெய், அவ்வளோதான். நீங்கள் தேவையாக இருந்தால் கடுகு சேர்த்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிருக்கு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்ச மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கிறோம். வந்து வேய்ச்சி வச்சுக்கிற கீரையை வந்து வண்டி கீரையை நம்ம போட்டுக்க போகிறோம். கீரை பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து நம்ம இடித்து வச்சுக்கிற வேர்க்கடலை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். வண்டி கீரை பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு, அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இந்த வண்டி கீரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்த்துருவோம். வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி கீரை. அதுவும் கசப்போ இனிப்போ எந்த இதுவுமே இல்லை. அழகாக சூப்பராக ஒரு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த வண்டி கீரை கூட பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை வந்து கூட சேர்த்து வச்சதுனால அது டேஸ்ட்டே வேறு மாதிரி, வேறு லெவலில் இருக்கு, செம்மையாக இருக்கும். சூப்பருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க இந்த கீரை. இது வரைக்கும் நான் இந்த கீரை, இந்த மாதிரி கீரையை வந்து நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. வேறு லெவலில் இருக்குது இந்த கீரை. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்.
அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறது. இந்தமாதிரி கிராமங்கள் சார்ந்த வீடியோக்கள் போடுறதுக்கு நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.